அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்புகுட்டி சேனல். எங்கள் சேனலில் நாங்கள் தஞ்சாவூருக்கு மலபார் கோல்டுக்கு போயிருந்தோம். அதுதான் ஒரு லாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. போனோடனே வந்து நம்மளை செக், இது வந்து மாஸ்க் இல்லாதவங்களுக்கு மாஸ்க்கு கொடுக்குறாங்க, சானிட்ரி கொடுக்குறாங்க, அப்புறம் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கொரோனா வந்ததுனால இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளாரே அலோவ் பண்ணுறாங்க. சரியான வெயில், வெளியில் உள்ளார ஏசி போட்டிருந்தனால நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. உள்ளார போனோடனே ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் வந்து டைமண்ட் சோக்கரும் டைமண்ட் மாலையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கோல்டுலையும் வச்சுருந்தாங்க, அதுவும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது பேங்கல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நியூ கலெக்ஷன் சொன்னாங்க. ஒயிட் கோல்டு மிக்சிங்லேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் கை சீட்டி மூணு பவுன் நாலு பவுனில், நாலு மோதிரம் அஞ்சு மோதிரம் வச்சது. இதெல்லாம் மாட்டல், இதுவும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒத்தனை டிசீட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சோக்கர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே ஆறரை பவுன்னு சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு இருக்கலையே, ஒருத்தவங்க வந்து வீடியோலாம் அலோடு இல்லை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே தான் வெள்ளி ஜாமான், டைமண்டு, அப்புறம் இயர்ரிங்ஸ்லாம் அங்கே தான் இருந்துச்சு. நான் எங்கள் மாமா மகளுக்கு கொலுசு வாங்கிறதுக்காண்டி அங்கே போயிருந்தோம். அதோடு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் இது வெள்ளி, வெள்ளியில் பாருங்கள் நிறைய குடம், குத்து விளக்கு. குத்து விளக்குலேயே நாலஞ்சு டிசைன் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் சங்கு, மருந்து ஊற்றுற சங்கு, பால்வாடி, அப்புறம் கிஞ்சினக்கு குட்டி குட்டி கிண்ணம், அப்புறம் தட்டு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்யூட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதுலேயே வந்து என்ன கிண்ணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிண்ணம்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொலுசு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து ஜூஸ் ஆல்காஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் பக்கத்தில் ஜூஸ் ஆல்காஸ்க்கும் சும்மா போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கேயும் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளார அலோவே பண்ணாங்க. இங்கே பாருங்கள் மாலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே 10 பவுன் 12 பவுனுக்கு வச்சுருந்தாங்க. இந்த சோக்கர்லாம் 6-7 பவுன்னு சொன்னாங்க, நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் மாலை ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னோம். இது வந்து 6 பவுன்னு சொன்னாங்க. இந்த டாலர் ரவுண்டாக இருக்கனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. வேறு மாடலுக்கு சொன்னால் எல்லாமே ரவுண்டு டாலரில் தான் வச்சு எடுத்தாங்க. இந்த நெக்லஸ் வந்து 5 பவுன், இது பக்கத்தில் உள்ளது 3 பவுன். இந்த பாருங்கள் டாலர் மேட்சிங்காக இயர்ரிங்கும் இருக்குது. இது 1 பவுன் இயர்ரிங்கு, இது இந்த நெக்லஸ் 2 பவுன் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் டாலர் தான் எனக்கு பிடிக்கல, எல்லாமே ரவுண்டாக இருந்துச்சு. நீங்கள் ஆர்டர் பண்ணால் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து சோக்கர் மாதிரியே வச்சுருந்துருக்காங்க. அதுலேயே வந்து இப்போ மாலை பார்த்தோம்ல, அதுலேயே சோக்கர் நெக்லஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேரளா ஸ்டைல் மாலைங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதான் புது மாடலாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பசி வந்துச்சு, வெளியாகிட்டோம். அப்புறம் பனானா லீஃப்க்கு போகலான்னு சாப்பிட்டுக்கலான்ட்டு பனானா லீஃப் தான் போனோம். இங்கேயும் சரியான வெயிலாக இருக்கனால எல்லோரும் ஏசி ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு ஏசி ரூமுக்கு போயிட்டோம். அங்கே ஏசி ரூமில் போய் உட்காந்தோடனே அப்புறம் மெனு கார்டை பார்த்து எல்லாம் ஆர்டர் பண்ணோம். இங்கே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பசங்க தான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்கள்லாம் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். நான் நான்வெஜ் மீல்ஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டேன், அம்மாலாம் வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்டாங்க. அது என்ன நான்வெஜ் மீல்ஸ்ன்னு என்னடான்னு தெரியலையே, பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் என்னடா 3 கிரேவி கொடுக்குறாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, அப்புறம் சாம்பார் சாதம், ரச சாதம், முட்டை, கூட்டு, பொரியல், மோர், அது எல்லாமே இந்த 3 கிரேவி மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது மட்டன் கிரேவியில் ஒரு சின்ன மட்டன் பீஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிக்கன் கிரேவியில் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபிஷ் கிரேவியில் ஃபிஷ்லாம் இல்லை, வெறும் கிரேவி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு தான், நல்லா இருந்துச்சு. ஓகே தான் சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஆனால் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி பசங்க சாப்பிட்டாங்க, அதோட சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த கிளிப்பு உங்களுக்கு காட்ட முடியல. அப்புறம் சாப்பிட்டோன்னா சோம்பெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வெளியாகிட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோக்கு போயிருந்தோம். மெட்ரோ பஜார் குறிஞ்சிண்டு, இது சூப்பராக இருக்குது. இதில் எல்லா ஜாமானுமே சூப்பராக வச்சுருக்காங்க. டிஸ்பிளே ரொம்ப அழகாக இருக்குது. வெளியிலே ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருக்காங்க, சம்சாப், இது பப்ஸு, இந்த மாதிரி ஃப்ரைஸு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம், லிஃப்டில் தான் போனோம். வெளியானோடனே நிறையா பேக்ஸு, ட்ராலி, இதெல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பர்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு, சின்னதுலேருந்து பெருசு பர்ஸ் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ்லாம் ஓகே தான் சொல்லுவேன், நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த ரோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அரேஞ்ச்மெண்ட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஷோ கேஸ்க்கெலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கலர் ரோஸும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. அப்புறம் இதே மாதிரி பொக்கையும் வச்சுருக்காங்க. நம்ம எங்கேயும் போகிறாலும் இந்த பாருங்கள் பொக்கையும் கலர் கலர் ரோஸ் வச்சு வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு ரேட்டு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது 650 ரூபா சம்திங் போட்டிருந்துச்சி. இதெல்லாம் பாருங்கள் கிஃப்ட் ஐட்டம் தான், கிஃப்ட் பாக்ஸு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த குட்டியாக வயலட் கலர் பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் ஷோகேஸ் ஐட்டம், நிறையா கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வாட்சு, நைட் லேம்போட போட் மாதிரி சூப்பராக இருக்குது. அப்புறம் கீழே பாருங்கள் தாஜ்மஹால் வச்சது, கோயில் மாதிரி வச்சது, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது பக்கத்துலேயே ஃபவுண்டன் பாருங்கள், தண்ணி ஊற்றுற மாதிரி உள்ளது, அழகாக இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் மண் ஜாமான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உள்ளது. இது கோயில் சிலை, சாமி சிலை இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மேலே உள்ளது கிறிஸ்டலில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதுவும் கிஃப்ட் ஐட்டம் தான். எந்த கிஃப்ட் எடுக்கிறதுனே தெரியல. எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரேம் ஐட்டம் நிறையா, எக்கச்சக்கமாக ஃப்ரேம் ஐட்டம் நிறையா வச்சுருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கெலாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு இது பாருங்கள், எல்லாம் லைட் லேமோட அட்டாச்சோடு உள்ளது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சின்னதாக குட்டி குட்டி கிஃப்ட்டும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரே மாடலில் நிறையா, ஒரு 4-5 ஒரே டிசைன்லேயும் வச்சுருக்காங்க, வேறு வேறு மாடலும் வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. ஷோகேஸ்க்கு டிஸ்பிளேக்கு சூப்பராக வைக்கலாம், அழகாக இருக்கும். வாங்கி வச்சோம்டா புது வீடெல்லாம் நம்ம ஷோகேஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் கொலுக்கு மாதிரி வைப்பாங்கள்ல, இந்த கொலுக்கு உள்ள ஜாமான்கள், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக சைக்கிள்லாம் பாருங்களேன், ரொம்ப சின்ன சைக்கிள்லேருந்து பெரிய சைக்கிள் வைக்கிற ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய நேரம் இந்த செக்ஷன்லேயே தான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி வீடு, அழகாக இருந்துச்சு. இதில் வந்து மியூசிக்கோடு சுற்றினோம்னா அழகாக சவுண்டு வருது. ஜாப்பனீஸ் பொம்மைங்க, அப்புறம் கிருஷ்ணன் சாமி பொம்மைங்க இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வால் கிளாக்கு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். வால் ஹேங்கிங்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க. ஃப்ரேம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நிறையா நம்ம ஃபோட்டோஸ்லாம் வச்சு வச்சா அழகாக இருக்கும். செப்பல்ஸ்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரைடல்க்குலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பொட்டிலாம் நம்ம வாங்கி போடலாம். இதுமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போடுற மாதிரியும், நீட்டாக ஃபார்மலாக போடுற மாதிரியும் நிறையா வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ப்ரைஸ்லாம் ஓகே தான் சொல்லுவேன், நல்லா ஒர்த்தான தான் இருக்குது. புது மாடலாக இருந்துச்சு செப்பல்லாம். பாய்ஸ்க்கும் இருக்குது, கேர்ள்ஸ்க்கும் இருக்குது, தனித்தனி செக்ஷனில் வச்சுருக்காங்க. டாய் செக்ஷனில் பார்த்தா எப்பா ஒரு 4-5 செக்ஷன் இருக்குது. இந்த பாருங்கள் டெடியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டி டெடி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. டெடி பிடிக்காதவங்க பெரியவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த பாருங்கள் ஸ்கூட்டர்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஹேங்கிங் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஒரு பேர்டு உள்ளார இருக்குது, இது நல்லா கத்துற மாதிரி பேட்ரி போட்டு ஹேங்கிங்கில் தொங்க விடுறது. டாய்ஸ் செக்ஷன் இந்த பாருங்கள் பிளேயிங் குக்கிங் திங்ஸு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறையா வச்சுருக்காங்க, எது பார்க்குறதுனே தெரியல. இதெல்லாம் கேர்ள்ஸ் செக்ஷன் மாதிரி அப்படியே குக்கீஸ் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஊறுற மாதிரி கிளி கிளிப்பு அந்த மாதிரி நிறையா ஐட்டமும் வச்சுருக்காங்க. எந்த ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை. அப்புறம் பாய்ஸுக்கெலாம் பாருங்களேன் காரு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஹெலிகாப்டர்லேருந்து கார்லேருந்து சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் வந்துச்சுன்னா அட்லீ 3-4 கார் எடுக்காமல் விட மாட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓடுற மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, நீட்டாக டிஸ்பிளேயில் சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் மான், ஒட்டகம், குதிரை இந்த மாதிரி பெரிய பெரிய பொம்மைங்கள்லாம் இருக்குது. இது கார்லேயெலாம் வைக்கலாம், ஷோகேஸ்லேயும் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கம் புலிலாம் இந்த பாருங்கள் டெடி சொன்னல, டெடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப டெடி பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கெல்லாம் பிடிக்குமா, உங்களுக்கு பிடிக்குமான்னு என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் எல்லா கலர்லையும் டெடி வச்சுருக்காங்க. பெருசுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோஸ் கலர் டெடி மூடிக்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள், அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் காட்டுறேன் பாருங்களேன், இந்த மூடிட்டு உட்காந்த டெடி நல்லா டார்க் ரோஸில் பிங்கில் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பசங்களுக்கு பேட்டு பாலு அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கெலாம் வந்து வெஸ்டர்ன் வேறு எல்லாம் ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் ஐட்டமும் நிறையா வச்சுருக்காங்க. கிளாத்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் குர்த்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மேலே. அப்புறம் காட்டன் ஷாலு ஹிஜாபு எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள் குட்டீஸ்க்கெலாம் கவுனு நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த ட்ரெஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ஹிஜாபு தலை துண்டு தொழுற துண்டுன்னு சொல்லுவோம்ல, அது நல்லா பெரிய சைஸில் நல்லா அழகாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஹிஜாப்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஹிஜாபு. அப்புறம் ஜென்ஸ்க்கெலாம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம், படி வழியாக இறங்கிட்டோம். கீழே க்ரோசரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அது கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். போனோடனே கீழே வந்து அணில் புட்டு மாவு இது வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, புட்டு மேக்கர் ஃப்ரீ. இது பிரிங்கல் சிப்ஸு, என் பசங்களுக்கு பிடிக்கும், உங்கள் பசங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்புறம் சாக்கோஸு, சாக்லேட் செக்ஷனே ஒரு பெரிய செக்ஷனாக இருக்குது, எல்லா வகை சாக்லேட்டும் இருக்குது. கேலக்ஸி பிடிக்காத பசங்க இருக்க மாட்டாங்க, எல்லா சாக்லேட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸ்னீக்கர்ஸ்லாம் சின்ன சின்னது இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பெரிய பேக்கிங்கும் இருக்குது, நம்ம ஒன்று ரெண்டு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸு, இதெல்லாம் ஆயில் கேனு, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது கிளாஸ்லேயும் இருக்குது. இது கிளாஸில் வந்து ஆயில் கேனு, இது கிளாஸ் பாட்டிலு, இது கிளாஸ் பாட்டில். இதெல்லாம் சின்ன சின்ன பாட்டிலாம் 40 ரூபா தான் போட்டிருந்துச்சு. இது ஜாலர் பாட்டில், ஜாலர் கோலையெல்லாம் இங்கே இருக்குது. இது பால்வெடிலாம் பெருசுன்னு சின்ன வரைக்கும் இருக்குது. இதில் பேச்சுலாம் சின்னது பெருசு வரைக்கும். அப்புறம் பொடி ஸ்ட்ராங்காக உள்ளது மரப்பொடி. அப்புறம் மெஷரிங் கப்லாம் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. இந்த எம்னிச்சம் புளியிறது ஸ்டீல்லையும் இது இருந்துச்சு. நிறையா முட்டாடிக்கிற கம்பிலாம் நிறையா இருந்துச்சு. இது பாருங்கள் டின்னர் செட்டு, அப்படியே செட்டு செட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்துச்சு. பிளெயின் ஒயிட்டில் அழகாக லைட்டாக பூ போட்டது அதுவும் இருந்துச்சு, வெறும் பிளெயினாகவும் இருந்துச்சு. அப்படியே ஒரு செட்டாக எடுத்துக்கிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கப்பு கிளாஸு ஜக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கப் அண்ட் சாசரோடவும் வச்சுருக்காங்க, வெறும் கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த செல்ஃபில் வந்து வாளியை பிளாஸ்டிக் மக்கு இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம ஒரே இடத்துல போனோம்னா எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் ஃப்ளாஸ்க்லாம் நல்லா அழகாக வச்சுருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். ஃபில்டர் அப்புறம்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீனில் எல்லாமே வச்சுருக்காங்க. பக்கத்து அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஹட் பேக்கு, இதெல்லாம் வந்து பேக்கரியில் நம்ம இது பண்ணுறது பேக்கிங் குக்கிங் ஐட்டம்ஸு. இந்த முட்டை உடச்சி ஊற்றுன தோசைக்கல்லை ஊற்றுனா ஹார்ட் ஷேப் இது மாதிரி வர்றது. இந்த பாருங்கள் ட்ரே, ஹார்ட் ட்ரே, இதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. இது கப் கேக் மோல்டு, இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருந்தாங்க. எல்லாமே கேக் பேக் பண்ணுற ட்ரே தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. பொம்மை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, ஜெல்லி கப்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க. இது ஐஸ்கிரீம் மோலு, ஐஸ்கிரீம் மேலே உள்ளது ஐஸ்கிரீம் ட்ரே. குல்ஃபி ஐஸ்கிரீம்லாம் இதில் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. அப்புறம் ஜூஸ் புளியிறது எல்லாமே ஒரு செட்டாக அழகாக வச்சுருக்காங்க, அடுத்தடுத்து நம்ம வாங்குகிற மாதிரி. இது ட்ராயரு, 3 ட்ராயர் உள்ளது, 150 ரூபா தான். இதில் 3 கலர் உள்ளது, ஒரே கலர் உள்ளது, அதே மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
அப்புறம் பிளாஸ்டிக் டப்பா ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. சின்ன டப்பாலேருந்து பெரிய டப்பா வரைக்கும் நம்ம கிச்சனில் வந்து புதுசாக மாற்றுறண்டா. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி மாற்றிடலாம். சின்ன டப்பாலேருந்து பெரிய டப்பா வரைக்கும் எந்த மாடல் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாடலில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கிளாஸ் மாதிரியே இது, ஆனால் பிளாஸ்டிக்கு. இது கிளாஸ் மாடலில் இருக்குது, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போனால் நம்ம எல்லாமே அழகாக எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது, இவ்வளோ மாடல் இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் கூடைங்க, லஞ்ச் பேக் வைக்கலாம், துணிலாம் ட்ரெஸ் குட்டீஸ்க்கெலாம் மடித்து வைக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மோப்பு அப்புறம் சானிட்ரி அந்த மாதிரி நிறைய ஜாமான்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் டஸ்ட்பின் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கூடைங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக இருந்துச்சு, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எந்த மாடலில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், என்ன ஷேப்பில் என்ன சைஸில் எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே மாடலில் நாலு கலர் அஞ்சு கலர் ஒரே கலரில் கூட எடுத்துக்கலாம். இப்போ கல்யாணத்துக்கெலாம் நம்ம சீர் கொடுக்கறதுக்கு, இப்போ கூடையிலாம் மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒரே செட்டாக எடுத்துக்கலாம், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் பட்ரஸ் மாதிரி நிறையா மாடல் வச்சுருக்காங்க. மூடி உள்ளது, மூடி இல்லாதது, அது மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. காய்கறி வடி கட்டுறது இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், டப்பா மூணு டப்பா உள்ளது 100 ரூபா போட்டிருந்துச்சி, 200 ரூபா நாலு டப்பா அந்த மாதிரி போட்டிருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸு அந்த மாதிரிலாம். இது ட்ராயர் நான் முதல்ல காட்டின மாதிரி, இது வந்து மூணு கலர் வச்சுருக்கிறது. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், பசங்கள்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்க வந்துட்டாங்க. இங்கே எல்லாமே இருக்குது, கலரிங் பென் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தோம். இதோட இந்த லாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த லாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.